நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் என்கிற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் பற்றிய வரலாற்று தகவல்களையும் அந்த கோவில் பற்றிய சிறப்புகளையும் அதிசயங்களையும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது. 156 ஏக்கர் பரப்பளவில் உலகில் இரண்டாவது மிகப்பெரிய ஆலயம் இதுவே. அரங்கம் என்றால் தீவு என்று தமிழில் ஒரு பொருள் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவாகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது. இங்கு இறைவனாகிய பெருமாள் ரங்கநாதர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுறாங்க. புராணங்களின்படி ராவண வதத்திற்கு பின்பு அயோத்தி மன்னராக ஸ்ரீராமருக்கு முடிசூடும் விழா நடைபெற்றது. அந்த விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணருக்கு ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளிச்சிருக்காரு. அந்த சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய நினைச்சிருக்காரு விபீஷ்ணர். அதனால் இடையன் உருவில் இருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீர்த்தத்திற்கு சென்றிருக்கிறார் விபீஷ்ணர். விபீஷ்ணர் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆனதால அந்த சிலையை விநாயகர் அந்த இடத்துலயே கீழே வச்சுட்டு போயிடுவாரு. திரும்பி வந்த விபீஷ்ணர் நாராயணன் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதையும் அச்சிலை மிக பெரிய அளவில் உருமாறி இருப்பதையும் பார்த்து அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்வாரு. அப்போது நாராயணன் அசரீரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ்ணர் கிட்ட சொல்லுவாரு. ஆனால் விபீஷ்ணருக்கு வாக்களித்தது போலவே அவனின் இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே வீற்றிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் எனும் மன்னன் ரங்கநாதருக்கு கோவில் கட்டுவார். சில காலங்களில் காவேரி நதியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த கோவிலை ஆற்று மணல் முற்றிலுமாக புதைத்து விட்டது. அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்க இருக்குன்னு அந்த ஆற்று பகுதிக்கு வந்து தினந்தோறும் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு முறை அங்கு வந்து ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு வேதியர் ஓதிய மந்திரங்களை அந்த கோவில் வளாகத்து மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துட்டே இருந்திருக்கு. அதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து ரங்கநாதர் கோவிலை கட்டியிருக்கான். இதனாலேயே அந்த மன்னன் கிளி சோழன் என அழைக்கப்பட்டிருக்காரு. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்கள் சீரமைத்து கட்டப்பட்டுள்ளது. 14 நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய கோவிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய விஷ்ணு கோவில். இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இந்த கோவிலின் கோபுரம் 1987 ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது. வைணவர்களின் 108 திருஸ்தலங்களுள் முதன்மையான இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்றது. இந்த கோவிலில்தான் திருவில்லிபுத்தூரில் பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கனுள் ஐக்கியமானாள். ஸ்ரீ ராமானுஜர் தமிழை முதன்மையாக கொண்டு இந்த கோவில் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும்படி நிர்வாகத்தை சீர் செய்தார். இந்த கோவில ராமானுஜரோட உடல் 1000 ஆண்டுகளாக கெடாமல் பாதுகாக்கப்பட்டு இன்றும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது. அங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டு பெற்றார். இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டெல்லி சுல்தானின் மகள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீத்து உயிர் துறந்து ஐக்கியமானாள். எனவே அவள் துளுக்க நாச்சியார் என்று அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள். இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவியாகிய லக்ஷ்மி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கிறார். மேலும் நவகிரகங்களில் சுக்கிரனின் அம்சம் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்கிரன் பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. இங்கு இருக்கும் சுக்கிரத்தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் நம்மை அண்டி இருக்கும் துஷ்ட சக்திகள், துர்திருஷ்டிகள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுது. மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது. இங்கு நடைபெறும் பகல் 10 ராப்பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. மிகச்சிறந்த சிற்பங்களை கொண்ட இந்த கோவில் ஐநா சபை யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு எல்லாமே 7 என்ற பெருமையை கொண்டது. இஸ்தலம் 7 பிரகாரம், 7 மதில்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுல வள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் என 7 தாயார்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகழிக்கும் சேவை என
ஏகப்பட்ட ஏழு அதிசயங்களால் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன. அதில் முக்கியமான ஏழு அதிசயங்கள் இன்னும் ஆச்சரியத்தை கொடுப்பவை. அவை வளரும் நெற்குதிர்கள். 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைந்தவை. மொத்தமாக 1500 டன் அளவில் இந்த கிடங்கில் நெல் சேமிக்க முடியும். எந்த காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டதும் இவை. அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் அதிசயமாக இந்த குதிர்களை சொல்றாங்க. அடுத்த அசையும் கொடிமரம். ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள். அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிக்கை. அடுத்த அதிசயம் தேயும் செருப்புகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்குட்டரம் என்னும் இடத்தில் உள்ள தூணில் மாட்டி வைத்திருப்பத அந்த கோவிலுக்கு போனவங்க பார்த்திருக்கலாம். இந்த காலணிகளை செய்யவென்று காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்காங்க. 2 செருப்பையும் 2 ஊர்களில் தனித்தனியாக செய்வாங்க. ஆனா இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும்ங்கிறது தான் இங்க அதிசயம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த செருப்புகளை அரங்கனின் திருப்பாதத்திலிருந்து கழட்டுவாங்க. அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பது மிகப்பெரிய அதிசயம். அடுத்த அதிசயம் ரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள். இறைவனின் திருக்கண்கள் கோஹினூர் வைரங்களை விட விலை மதிப்பு இல்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷ்ணரால் வழங்கப்பட்டு பின் நாட்களில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது இறைவனின் திருக்கண்களில் அவை இல்லை என்றும் சொல்கிறார்கள். அடுத்த அதிசயம் 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோவில் தாயார் சன்னிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்கு உள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சாங்க ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும் 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்களின் வாக்கா இருந்து வருது. அடுத்த அதிசயம் கோவிலின் ரங்க விமானம். ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளின் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது. இந்த விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர் தூரத்துக்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க ஸ்தல வரலாறு. இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது. இந்த தங்க விமானத்தில் உள்ள பர வாசுதேவர் கையில் அமுத கிண்ணத்தோடு காட்சியளிக்கிறார். அந்த அமுத கிண்ணம் மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது அவர் வாயருகில் சென்ற சேர்க்கையில் இந்த உலகம் அழியும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. வைகுண்ட பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த 7 அதிசயங்களையும் இன்றும் காண முடியும். திருமண பாக்கியம், குழந்தை வரம், கல்வி, ஞானம், தொழில் விருத்தி, ஐஸ்வர்யம் என சகல வரங்களை அருளும் ரங்கநாத பெருமாள் கோவில் திருச்சியின் முதன்மை கோவில் என்பதில் ஐயமில்லை. இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் நீங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.